அனைவருக்கும் வணக்கம். பேசு தமிழா பேசு. நாகராஜன் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் ரங்கராஜனுக்கு ஒரு 50,000 ரூபாய் நிதியுதவி பண்ணியிருக்கார். யாருங்க இந்த ரங்கராஜன் அப்படின்ட்டு கேட்குறீங்களா, அவர் இப்போ உயர் நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் போட்டிருக்காரு. அதாவது மொத்தம் 7 மனுக்கள் போட்டிருக்காரு. அதில் மிக முக்கியமானது என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அன்னை தமிழில் அர்ச்சனை அப்படின்ட்டு ஒரு ஸ்கீம் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது தமிழில் அர்ச்சனை பண்ணுறது தான் அந்த ஸ்கீமே. அந்த ஸ்கீமை தூக்கணும், வித்ட்ரா பண்ணணும் அப்படின்ட்டு அந்த கேஸ் வந்து போடப்பட்டிருக்கு. அங்கே உயர்நீதிமன்றத்தின் சார்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இவருடைய நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்தும் வகையில் ஒரு கேஸுக்கு 50,000 ரூபா வீதம், அதாவது ஒரு மனுவுக்கு 50,000 ரூபா வீதம், இவர் வந்து 7 மனு போட்டிருக்காரு. அந்த 7 மனுவுக்கும் சேர்த்து 3,50,000 ரூபா நீங்கள் கட்டணும் அப்படின்ட்டு உயர்நீதிமன்றம் கொடுத்துருக்கு, சொல்லியிருக்கு. அப்போ அதற்கு ஆதரவாக தான் இங்கே பேசு தமிழா பேசு சேனல் 50,000 ரூபா கொடுத்துருக்காங்க. சேனலுடைய பேர் என்ன, பேசு தமிழா பேசு. அவர் எதிர்த்து கேஸ் போட்டது என்ன, அன்னை தமிழில் அர்ச்சனை செய்யக்கூடாது அப்படின்ட்டு. அப்போ சேனல் பேரை நீங்கள் பேசு தமிழா பேசு அப்படின்ட்டு வச்சுட்டு அன்னை தமிழில் அர்ச்சனையே பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஒருத்தர் கேஸ் போட்டிருக்காரு, அதற்கு ஆதரவாக நீங்கள் 50,000 ரூபா கொடுத்துருக்கீங்களேண்ணே, எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும்? சரி, சேனல் பேர் பேசு தமிழா பேசு, உங்களுடைய கொள்கை என்னென்ன ஆரம்ப காலகட்டத்தில் நீங்கள் வளர்ந்து வந்தது எதுனே, நீங்கள் என்ன சொல்லிட்டு இருந்தீங்க, சீமான் அவர்களோட சேர்ந்து தமிழ் தேசியம் தான் என்னோடய மூச்சு என்னோடய உயிர் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தீங்க. தமிழ் தேசியம் நிலைநிறுத்துறது என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, முக்கியமானது தமிழ் தான். அப்போ அந்த தமிழில் அர்ச்சனை செய்யக்கூடாது அப்படின்ட்டு ஒருத்தர் கேஸ் போட்டிருக்காருன்னா, அதற்கு நீங்கள் 50,000 ரூபா டொனேஷன் கொடுக்குறாங்களேண்ணா, எதுக்காகண்ணே, இதெல்லாம் எங்களுக்கு சொல்ல முடியுமா? அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்னென்ன பண்ணீங்க அப்படின்றத இந்த பக்கம் வீடியோ எடுத்து போட்டாங்க, சமூக வலைதளங்களில் பரவிச்சு, அண்ணாமலைக்கு ஆதரவாக நீங்கள் பேசுகிறதெல்லாம் பாருக்கு போனது அங்கே இங்கே எல்லாமே. அப்போ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்க, உங்களுடைய பதிவுகள் எல்லாம் என்ன வந்துச்சு, அப்படியே அப்பட்டமாக வெளியே தெரிஞ்ச பிறகு இதுக்கு மேலே எதிர்க்கு முழுசாக நினைஞ்ச பிறகு முக்காடு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுபோல் அதுக்கப்புறம் தொடர்ந்து அண்ணாமலைக்கு ஆதரவாக தான் நீங்கள் பேசிட்டு வரீங்க. அப்போ சேனல் பேரை நீங்கள் பேசு தமிழா பேசு அப்படின்ட்டு தமிழனை பேச சொல்லிட்டு, இல்லை தமிழன் அப்படின்ட்டு தமிழர்களை சும்மா பேசுறது மட்டும் வச்சுக்கிட்டு அன்னை தமிழில் அர்ச்சனை பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு ஆதரவாக நீங்கள் பணம் கொடுக்குறீங்கன்னா, உங்களுடைய சித்தாந்தம் என்னவா இருக்குது, உங்களுடைய கொள்கைகள் என்னவா இருக்குது, நீங்கள் யாருக்கு ஆதரவான செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்ற கேள்வி வருது இல்லை. ஒருவேளை பிஜேபிக்கு ஆதரவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்களா, இல்லை பார்ப்பனர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்களா, ரெண்டும் ஒன்று தான் ஆர்எஸ்எஸ் எல்லாமே. அப்போ நீங்கள் சேனல் பேரை தயவு செஞ்சு பேசு பார்ப்பனர்களே பேசுங்கள் அப்படின்ட்டு வச்சுக்கிங்க, இல்லை பேசு சங்கீசிலே பேசுங்கள் அப்படின்ட்டு வச்சுக்கிங்கண்ணே. ஏன்னா இது தமிழர்களை வஞ்சிக்கும் ஒரு நோக்காக தான் பார்க்கப்படுகிறது. நீங்கள் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறவங்க எல்லாம் யாராக இருக்குது, தமிழர்கள் தான் இருக்காங்க, தமிழில் தானே வீடியோ போடுறீங்க, தமிழில் தானே பேசுகிறீங்க. அப்போ உங்களுடைய வீடியோக்களை பார்ப்பவர்களும் இதன் மூலயமா நீங்கள் பயன்படுறவங்களும் யாராக இருக்காங்க, தமிழர்களாக தான் இருக்காங்க. ஆனால் தமிழில் நீங்கள் அர்ச்சனை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சொல்கிறீங்கன்னா, இது மிக மிக ஒரு பிற்போக்கான விஷயம். அது மட்டும் இல்லாமல் இது தமிழக மக்களை ஏமாற்றும் ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுகிறது. உங்களுடைய வீடியோக்கள்லாம் பார்த்துட்ருக்காங்க பார்த்தீங்களா, அவர்கள் தான் பாவம் அப்படின்ட்டு நினைக்கிறேன். இதற்கு மேலே அதெல்லாம் அரசியல் தெளிவு பெற்று அவங்கள வந்து அன்பை பண்ணுவாங்க அப்படின்ட்டு நினைக்கிறேன். பார்ப்போண்ணே.